ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெந்தயக்கீரை ரொட்டி தான் பண்ணால் எல்லாத்துக்குமே. வெந்தயக்கீரை எப்பயுமே வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கசப்புத்தன்மையே இருக்காது. நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பசங்களுக்கு வந்து சின்ன பாப்பா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவா. இந்த மாதிரி ரொட்டி ஊற்றிட்டு வெந்தய ரொட்டி எப்படி பண்ணுறீங்கனாக்கா, உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வெந்தயக்கீரையை போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்ற வேண்டாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு, இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட நீங்கள் ஆயில் சேர்த்த வேணாம், ஏன்னா நம்ம ரொட்டி சுடும் போது ஆயில் நம்ம சேர்த்துவோம். அதனால் நீங்கள் வெந்தயக்கீரையில் வந்து சேர்த்த வேண்டாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த சின்ன பாப்பா கூட விரும்பி சாப்பிடுவா. இந்த மாதிரி நான் எல்லாம் வேக வச்சு தனியாக வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ரொட்டி இந்த மாதிரி உருட்டி அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவேன். பசங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து போட மாட்டேன், எனக்கு வெங்காயம் போட்டு போக செஞ்சு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வெங்காயம் சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து நம்ம செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட கசப்புத்தன்மையே இருக்காது. குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பாப்பா கூட ஒரு நல்லா விரும்பி சாப்பிடுவா. அவங்களுக்கு டிஃபன் இன்னைக்கு இதுதான் பண்ணி கொடுத்தேன். இதுக்கு சாஸு ஏதோ தயிர் ஈரு எதுவுமே தேவையில்லை. வேணுனாக்கா வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆனால் பாப்பாங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கல, சாஸ் எதுவுமே கொடுக்கல, தயிர் கூட கொடுக்கல. டீயோடு தான் நான் இது சாப்பிட போகிறேன். அண்ணாவும் காலைல சாப்பிட்டு போயிட்டாரு. இப்போ நான் இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு பக்கம் அது நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம ரொட்டி ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. காலைல சாப்பிட்டு தான் தூங்கினா தூங்க வச்சிட்டாங்கள. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அவள் தூங்கிட்டு இருக்கிற வீடியோவை. இந்த மாதிரி நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நடுவில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் இந்த இடத்துல சைடில் எப்படி வச்சுருக்கேன், வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைம் ஆகாது. நீங்கள் நான் எனக்கு வந்து குளிர்காலங்கள் தொட்டி நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கேன். குளிர்காலங்கள் தான் வெந்தயக்கீரையெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் ஜாஸ்தி. வெயில் காலத்தில் அவ்வளோக்கும் பண்ண மாட்டோம். ஏன்னா குளிர்காலத்தில் என்னென்ன ரொட்டியெல்லாம் சாப்பிட்றோம்னு தோணுது, எல்லா ரொட்டியும் சாப்பிடுவோம். முள்ளங்கியிலேருந்து முள்ளங்கி ரொட்டி, அப்புறம் காலிஃப்ளவர் ரொட்டி, அப்புறம் வெந்தயக்கீரை ரொட்டி, அப்புறம் பாலக் ரொட்டி, எல்லா விரி பருப்பு ரொட்டி கூட பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் பருப்பு மிச்சமாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஏதோ ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இவங்க அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க இந்திக்காரங்க. அது என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க ரொட்டி மறுபடியும் இந்த மாதிரி மாவில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு அதை சாதா ரொட்டியாக வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறேன். எனக்கு கூட சில சமயம் ரொட்டி மிச்சமாயிடுச்சுனா, மாவு மிச்சமாயிடுச்சுனாக்கா, இந்த பருப்பு மிச்சமாயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்குவேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லா விதத்துலேயும் ரொட்டி பண்ணி சாப்பிட்றாங்க. அதாவது மக்காச்சோளத்தோட பவுடர் இருக்குல்ல, அதில் கூட ரொட்டி பண்ணி சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நான் ரெண்டு ரொட்டி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாப்பா எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்குறேன் பாருங்க, அவள் சாப்பிடுவா. நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், அவள் சாப்பிட்ற வீடியோ. எந்திரிச்சதுக்கப்புறம் பசிக்குதுப்பா, அதனால் நான் முதலே செஞ்சு வச்சுக்குவேன். செஞ்சு வச்சுட்டேன்னா அப்புறம் க்ளீன் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அதனால தான் முதலே நான் செஞ்சு வச்சது. அவங்களுக்கெல்லாம் காலைல எடுத்து போயிட்டாங்க. இந்த பக்கமாக அது ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுருக்கிறேன். இது கூட தயிர் இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.